பிக் பாஸ் தமிழ் நீங்கள் எப்படி சொல்ல பார்த்தீங்கன்னா ஜன்னியோ சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆயிஷா பற்றி எல்லா பேத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 வீக்காக ரொம்ப டவுனாகவே இருக்காங்க. தீபாவளி இருந்தே பார்த்தீங்கன்னா அவங்க மெடிக்கல் ரூம் தான் அடிக்கடி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. அண்ட் அவங்களோட ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிஷா சாப்பிட மாட்டேன், தூங்கிட்டே தான் இருப்பேன், எந்த வேலையுமே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு பெட்லியே தான் படுத்துருக்காங்க. எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜன்னி சூப்பர் அட்வைஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எல்லா பேருமே எதுக்கு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க, நீ இப்படிலாம் இருக்கக்கூடாது, மாறணும் தான் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு எந்திரிச்சு வேலையை பாருன்றாங்க ஜனனி. யாரையும் நம்பாதா, யார் சொல்கிற பேச்சே கேட்காதா, உனக்கு தெரியும் யார் யார் இங்கே நடிக்கிறான்ட்டு, நீ தான் உனக்கு முக்கியம், உன்னோட ஹெல்த்தை நீ தான் பார்த்துக்கணும், உனக்காண்டு யாருமே வரமாட்டாங்க. ஸோ தயவு செஞ்சு திருப்பி பழையபடி ஆயிஷா வான்னு சொல்லிட்டு ஜன்னி கெஞ்சாத குறையாக கேட்டிருக்காங்க. எனக்கு பழைய ஆயிஷா வேணும், வந்த ஃபஸ்ட்டு 2 வாரத்தில் எப்படி சண்டை போட்டு ஜாலியாக இருந்தோ அந்த ஆயிஷா தான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஸோ தயவு செஞ்சு நீ திருப்பி வா அண்ட் இப்போலாம் சாப்பிடவான்னு சொல்லிட்டு ஜன்னி கூப்பிட்டுட்டே இருக்காங்க. பட் ஆயிஷா பார்த்தீங்கன்னா இதுக்கு எதுவுமே பேச மாட்டேன்றாங்க. அமைதியாக உட்காந்து ஜன்னி பேசுகிற கேட்டுட்டு சிரிச்சுட்டே தான் இருக்காங்க. அவங்க மைண்டில் என்ன ஓடுதுன்னே தெரியல. ஒருவேளை ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களான்னு சொல்லிட்டு புரியல. ஆயிஷாவை பார்க்கறதுக்கு ஒரு சைடு பாவமாக தான் இருக்குது அண்ட் இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா மற்ற கண்டஸ்டன்ஸ் எல்லா பேருமே ஓவராக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பட் ஆயிஷா பார்த்தீங்கன்னா படு தூங்கிக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அன்ஃபேராக இருக்குது. கண்டஸ்டன்ஸே போக பேச ஆரம்பிச்சிருவாங்க, நம்மளாம் தூங்காமல் காலிலேருந்து நைட் வரைக்கும் டாஸ் பண்ணிட்டு வேலை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் ஆயிஷா பார்த்தீங்கன்னா படு தூங்கிட்டே இருக்காங்க, மெடிக்கல் ரூம் போயிட்டே வந்துகிட்டே இருக்காங்க. இது என்ன நியாயம்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தோண ஆரம்பிச்சிரும். ஸோ பெட்டர் ஆயிஷா இந்த வீக் போனாலும் நல்லது தான், போகலாட்டினாலும் அவங்க திருப்பி நல்ல பழைய ஆயிஷாவை வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. இல்லைனா ஆயிஷா ஜிபி முத்து போன மாதிரி வாக் அவுட் பண்ணிட்டு அது போகலாம், இல்லைனா ஸ்ட்ராங்காக வந்து விளாடணும். ஸோ ரெண்டில் ஏதாவது ஒரு டிசிஷன் பார்த்தீங்கன்னா ஆயிஷா எடுத்தே ஆகணும்.